ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் ஸ்டடி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிட்ஸ் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா அவங்க ரொம்ப பிடிச்சதை சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த சீஸ் பால்ஸ். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மாம் ஸ்டடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். பொட்டேட்டோ சீஸ் பால் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை உருளைக்கிழங்கு வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்போக் வச்சோ இல்லை மேஷர் வச்சோ இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம், சோள மாவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை வச்சு நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் பால் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவு எடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க, ஃப்ளாட்டாக. இப்போ இதில் நம்ம வந்து ஸோ இந்த அளவுக்கு ஆன சீஸ் க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது உள்ளே வச்சு நல்லா வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சீஸ் க்யூப்ஸ் இது உள்ளே வச்சுட்டு இது இன்னும் வந்து நம்ம பால் சைஸ்க்கு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து முக்கி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்து வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்லா தண்ணி சேர்த்து இந்த மிக்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்க அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பபுள்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா அந்த மாவில் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக கோட் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஸோ மீதி இருக்க எல்லாமே வந்து நான் பாலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ஸ்டஃப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கோம், போட்டோன்னே கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ எல்லா பால்ஸுமே நம்ம வந்து போட்டாச்சு. இது ஒன் சைடு நல்லா வந்து குக் ஆகட்டும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே ஒரு 10 minutes நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன். நல்லா ஆயிலை நல்லா வந்து வடிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மாம்ஸ் டைரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது குழந்தைங்க ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.